வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். மகாபாரத கதை குருஷேத்திர பகுதியோடு நிறைவடையும். குருஷேத்திரம் 18 நாளில் நடைபெற்ற போரை குறிக்கின்ற கதை. அதில் 9வது நாள் யுத்தத்தில் ஒரு முக்கியமான உரையாடலை துரியோதனன் வெளிப்படுத்துகிறார். தலைவர் பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியாது. அவர் எதிரில் வருகிற அனைவரையும் வென்றுவிடுவார். ஆனால் சிகண்டியினால்தான் அவருடைய மரணம் என்றிருக்கிறது. எனவே சிகண்டி எதிரில் வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் கவனமாக இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா என்று தம்பி துச்சாதனனிடம் துரியோதனன் சொல்லுவான். ஆம், நாம் சற்று அமைதியாகவும் அஜாக்கிரதையாகவும் இருந்துவிட்டால் பிறகு சிங்கத்தை சென்னாய் கூட சிகண்டி பார்க்கும் என்றான். எப்போதோ எங்கோ ஒரு கதையில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வரி இப்போதும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்கவில்லை என்றால் பிறகு சிங்கங்களை சில சென்னாய்கள் கூட சீண்டி பார்க்கும் என்பது உண்மைதான். நன்றி, வணக்கம்.